லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ரிகோ பசங்களும் ஜெய்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேமஜர் குரூப்ல டீல் போட்டு நீங்க போட்டதுல பிளான் பண்றாங்க ஆனா இவங்களுக்கு கண்ணு வேணும் சண்டை போடுறதுக்கு நம்ம மேகியோட கண்ட்ரோல் கையில தான் இப்போ ஹில் டாப் ஹில்டாப் சும்மா பேருக்குன்னு லீடரா இருக்காரு இன்னொரு பக்கம் கிங்டம் வந்து சண்டைக்கு வர மாட்டே சொல்லிட்டாங்க சேவியர் கிங்டமுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதா அது மட்டும் இல்லாம நம்ம ரிகோ பசங்களும் கனுக்காக என்ன பண்ண போறாங்க இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ரிகம் மிஷோனையும் கட்டுறாங்க ரெண்டு பேரும் கண்ணு எடுக்கறக்காக வெளியில வந்திருக்காங்க தொடர்ந்து கண்ணையும் இவங்களுக்கு தேவையான சாப்பாடு பொருள் என்ன கிடைச்சாலும் எடுத்து வைக்கிறாங்க அப்படியே தொடர்ந்து டிராவல் பண்ணி நிறைய இடம் தாண்டி போயிட்டே இருக்காங்க அப்படி ஒரு நாள் இவங்க லூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட வாக்கி டாக்கில பேட்டரி கம்மியா இருக்கு இப்ப அவங்க ரெண்டு பேர் அப்போ அங்க சேவியர் இந்த கால்ஃபர்களை அதான் இருக்காங்க இப்ப கட் பண்ண நம்ம ரிகும் மிஷோ வண்டியில போயிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ரிக் வந்து அவரோட வாக்கி டேக்கிய கட்டுறாரு பார்த்தா அது வேலை செய்யுது சேவ் நம்ம ரிக் வந்து பேட்டரி ஆட்டை போட்டாரு நம்ம மிஷோ நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிடலாம் அப்படி சொல்றாங்க ஆனா நம்ம ரிக் இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் மட்டும் தேடுவோம் அப்படி சொல்றாரு நம்ம மிஷோன் ஓகே சார் சொல்றாங்க இப்போ அலெக்சானில நம்ம ருசிரா காட்டுறாங்க நம்ம ருசிரா அந்த வெட்டுக்காயத்தை தையல் போட்டுருப்பாங்க அந்த தையலை பிரிச்சு விட்டுருக்காங்க அப்புறமேட்டாரா வராங்க இந்த மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறத சொன்னோம்னா நீ எனக்கு எடுத்தா சொல்லி கேட்குறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க ருசிடா இப்ப மெட்டராக வந்து நாம நீ என் கூட சண்டை போடுற அளவுக்கு ஆளுங்களாம் கிடச்சிருச்சு நம்ம கண்ணு மட்டும் தேனா போதும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ருஷிடா ஒரு மாசம் ஆகுமா ஒரு வருஷம் ஆகுமா அப்படின்னு ருசிரா கேட்குறாங்க நீ யோசிச்சு பாரு அவங்க கண்ணுக்கு அங்க போவாங்க எவ்வளவு தூரம் போவாங்க என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருசிரா ருசிடாங் வந்து கிளம்புறாங்க இவங்க வெளியில போய் கண்ணை தட நம்ம ரிகப்பாக நல்லா தூங்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம விஷம் தான் கார் ஓட்டுறாங்க இப்போ காட்டுக்குள்ள வண்டியை விட்டுட்டு நம்ம மிஷோன் காஃபி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஏதோ சவுண்ட் கெட்டதும் நம்ம மிஷோ போய் பாக்குறாங்க பார்த்தா அது ஒரு மானு அப்படியே நைசா இருக்கு வந்து கண் எடுக்கிறாங்க இருக்கு என்ன சொல்லி கேக்குறாரு ஒண்ணு இல்ல அப்படி சொல்லிட்டு இவங்க கண் எடுத்துட்டு வெளியில வராங்க பார்த்தா அந்த மானை காணும் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாக்குறாங்க பார்த்தா ரெண்டு பேரும் அதை பார்த்து சாக்காராங்க இப்போ அந்த இடத்துக்கு போறாங்க பார்த்தா ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கு அங்க இருக்க வேலி நம்பருக்கு தட்டுறாரு பார்த்தா ஒரு வாக்கர் வருது அந்த வாக்கர் ஒரு ஆர்மி சோல்ஜரு அது கிட்ட ஸ்னேப்பர் கண் இருக்கு நம்ம இருக்கு டவுட் வருது இங்க ஒரே ஒரு ஆர்மி சோல்ஜர் மட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு நம்ம மிஷனும் ரிகோ அந்த வாக்கரை உள்ள போகிறாங்க நம்ம மிஷன் ரிக்ட இந்த மாதிரி நேரத்தில் பெரிய சண்டை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க அது நம்பருக்கு நான் அப்படி நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே பார்த்தா நிறைய வாக்கர் கத்துற சவுண்டு கேட்குது இப்போ நம்ம ரொசிடா கட்டுறாங்க காட்டுக்குள்ள இவங்க மட்டும் தனியாக வந்திருக்காங்க கண்ணை தருறதுக்கு அப்போ அங்கே இருக்கிற வீட்டில் வாசலில் கண்ணு கிடக்கு அதை எடுக்க போகிறாங்க அங்கே பார்த்தா ஒரு வாக்கர் வந்து அந்த வாக்கர் கஷ்டப்பட்டு நம்ம ரொசிடா கொள்றாங்க அந்த கண் எடுத்து பார்த்தா அது ஒரு பொம்மை கண் செம்ம கண் நம்ம ரொசிடா தூக்கி வீசிட்டாங்க இந்த பக்கம் நம்ம இருக்கு மிஷனையும் கட்டுறாங்க அந்த பக்கம் வாக்கர் சவுண்டு கிடைச்சல அதனால இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்க ஸ்கூல் மேலே ஏறி பார்க்குறாங்க அங்க பார்த்தா தண்ணி எல்லாம் கொட்டி அந்த இடமே ஊறி போயிருக்கு அங்க பார்த்தா இந்த ராட்னம் குழம்பு இந்த மாதிரி இருக்கும் ரைடு அந்த இடமா இருக்கு அங்க பார்த்தா நிறைய வாக்கர் இருக்க முகாசி வாக்கர் எல்லாமே சோல்ஜர் தான் இப்போ நம்ம மிஷன் அவங்களோட ஸ்னைப்பர் எடுத்து அந்த டார்கெட் சுட்டுல ஆடுவாங்களே அந்த இடத்த பார்த்து சொல்றாங்க நம்ம மிஷன் டார்கெட் நடிக்கிறாங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அந்த ரூஃப் உடஞ்சு உள்ள விழுந்துட்டாங்க உழுந்த பார்த்து பயங்கரமா கத்துவாங்க பார்த்தா ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க ஏன்னா அவங்க கண்டிப்பா கண்ணு கிடைக்க போகுது அதனால ரெண்டு பேரும் ஹாப்பி ஆறாங்க இப்போ நம்ம இருக்கு எய்தாவில் பார்த்துட்டு இனிமே ஹாப்பி ஆறாரு பார்த்தாங்க நிறைய சாப்பாடு இருக்கு நிறைய லூட் இருக்கு வெளியில கன்னு உலக சாப்பாடு சொல்லி இவங்களுக்கு வேற லெவல ட்ரீட் கிடைச்சிருக்கு இப்ப நம்ம ரசிகா திரும்ப ஃபாதரை பார்க்க வராங்க செம்மகாண்ட் ஆயிட்டாங்க ஏன்னா ஃபாதர் தான் சொல்லிட்டு சரியான இடத்துல நம்மள ஒண்ணு சேர்ந்து தாக்கணும்னு அதனால நம்ம ரசிகா அன்னைக்கு அமைதி நின்றுட்டு இருந்திருப்பாங்க ஆனா அப்ப பார்த்தா ஸ்பென்சரையும் நம்ம ஒளிவையும் கொண்டு இருப்பாரு நம்ம நீக்கனு அதை சொல்லி நம்ம ரசிகா ஃபாதர் பயங்கரம் கத்துறாங்க நீ கேட்டனால தான் இப்ப ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க நீ சொன்னதை மட்டும் நான் கேட்காம இருந்தா என்னோட உயிரை கொடுத்து நான் வச்சும் நான் உனக்கு அதுக்கு நம்ம ஃபாதர் சிம்பிளா இப்பயும் சொல்றேன் அவசரப்படாத அது மட்டும் இல்லாம ஒன்ன மாதிரி ஒரு ஆளு நம்ம குரூப் கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு

இருக்கு பயங்கரம் நம்பிக்கை இருக்கு அது நம்ம மிஷன் வந்து நேகனை கொன்ன பிறகு என்ன பண்ணலாம் ஐடியா வச்சிருக்க சொல்லி கேக்குறாங்க அது நம்ம கொஞ்சம் தெரியல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மிஷன் வந்து நீ வந்து மிச்சர் கமிட்டியை வந்து லீட் பண்ணு அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க ஆனா நம்ம இருக்கு அதுல இன்ட்ரெஸ்டா இல்ல நம்ம இருக்கு இதுக்கு முன்னாடியே என்ன ஃபாலோ பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு லீடரா இருக்கேன் சொல்லி எந்த இடத்தையும் சொல்லிருக்க மாட்டாரு நம்ம பசங்க மக்கள்லாம் நம்ம இருக்க நம்புவாங்க அதனாலதான் நம்ம இருக்கு இப்ப வரைக்குமே லீடரா இருக்காரு இதுக்கு நேர் ஆப்போசிட் தான் நம்ம நீகன் நான் உனக்கு தலைவனா இருக்கேன் நான் உனக்கு பாதுகாக்கிறேன் நான் உனக்கு தானே சாப்பாடு போடுறேன் ஆனா நீ எனக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நீகன் வந்து அங்க பயங்கரமா ரூல் பண்றாரு அவங்களும் வாழ்ந்தா போதும் அப்படின்னாலதான் அங்க இருக்க எல்லாருமே நம்ம நீகன் கீழே வேலை பாக்குறாங்க நம்ம ரிக் வந்து மிஷோன் கிட்ட இந்த மாதிரி நம்ம ரெண்டு நாள் கழிச்சு இங்க கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு நைட்டு நம்ம மிஷோன் தூங்குறாங்க நம்ம ரிக் வந்து காவலுக்கு இருக்காரு இப்போ நம்ம டெராவை ஜூடத்தையும் கட்டுறாங்க நம்ம டெரா தான் இப்போ ஜூடத்தை பாத்துட்டு இருக்காங்க நம்ம டெரா வந்து கையில இருக்கிற அந்த சிப்பியாலேயே பிரேசல் பண்ணி கொடுத்தால அந்த பொண்ணு சிண்டி அதை கலாட்டுறாங்க நம்ம ஜூடத்தை பார்த்ததும் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெரா கையில கொடுக்குறாங்க ஏன்னா பாக்குற இது எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா எனக்கு ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணா சிண்டின்னு சொல்லி பேரு ஜூட உனக்கு தெரியுமா இந்த மாதிரி அவங்களோட நிறைய கன் இருக்கு அந்த கன்னை வச்சு நம்ம கண்டிப்பா சண்டை போட்டு நீங்க ஜெயிக்கலாம் நான் அவங்க இருக்கிற இடத்துல சொல்ல போறதில்ல ஏன்னா அவங்களே பாவம் நேர்கனே அவங்க அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இழந்துட்டு இப்போ தனியா தவிச்சிட்டு இருக்காங்க ஆமா ஆமாஜோட அவங்க குரூப்ல ஆமலைகளே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அட யார அவ பால் டப்பா கொடுக்காம இப்படி கதை சொல்றான்னு சொல்லிட்டு நம்ம ஜோட லுக்கு ஓடுறா இப்போ நம்ம ரிக் மிஷனையும் காட்டுறாங்க நம்ம ரிக் வந்து மிஷனோட பிளான் சொல்றாரு இந்த மாதிரி அங்க மொத்தம் ஒன்பது வாக்கர் இருக்கு தூரத்துல பாத்தி அங்க ஒரு கேட் திறந்திருக்கு அந்த கேட்டை நாம இங்க இருக்கிற இந்த காரை வச்சு மூடிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் இறங்கி அங்க இருக்க பக்கம் கொள்ளுவோம் அதுக்கப்புறம் நாம அதுங்க வச்சுட்டு கன்னல் எடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்றாரு சரி அஞ்சுக்கு நாலு பிரிச்சு போ வாக்கற சொல்றாங்க மிஷோனே அதுக்கு நம்ம இருக்கு இல்ல நீ எட்டு பாத்துக்கோ நான் ஒன்னு ஒண்ணு பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம இருக்கு அங்க வந்து கிளம்புறாரு அடப்பா இப்படி பண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷோனும் அந்த எட்டு வாக்கற கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அந்த முன்னாடி இருக்க வாக்கரலாம் நம்ம இருக்கு வந்து அசால்ட் அங்க இருக்க வாக்கற கொண்டு அங்க கார் எடுக்க பாக்கற பார்த்தா அந்த காருக்குள்ள ஒரு வாக்கற பாதியா சொறி இருக்கு நம்ம இருக்கால கொள்ள முடியல சரி எடுத்து வெளியில போடுறான் சொல்லி இழுக்கிறாரு பார்த்தா காலு கையோட வந்துருது திரும்ப அந்த தூக்கி போட்டு மறுபடியும் இழுக்க ஆரம்பிக்கிறாரு பார்த்தா இடுப்பு கீழே மட்டும் அப்படியே வெளியே வந்துருது சம காண்டாக்டா நம்ம இருக்கு இந்த பக்கம் பார்த்தா மிஷோனு வாக்கரோட பயங்கரமா சண்டை போடுறாங்க அப்ப தூரத்துல வாக்கர் வருது மிஷோன் அத கண்டுக்கல இந்த பக்கம் பார்த்தா நம்ம இருக்கு அந்த வாக்கரை பிடிச்சு வெளியில போட்டாரு இப்ப வண்டியை நியூட்ரல்ல போட்டு அப்படியே தள்ள ஆரம்பிக்கிறாரு நம்ம மிஷோனும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படியே தள்ளிட்டே போகும்போது இவங்க இந்த கார் வச்சு ஒரு கேப் அடைக்கலாம்னு சொன்னாங்களே அந்த கேப் வந்து நம்ம இருக்கு டக்குன்னு வண்டிக்குள்ள போய் பிரேக் போடுறாரு பார்த்தா பிரேக் பிடிக்கல அங்க பார்த்தா நம்ம மிஷோன் ஒரு வாக்கரை பார்த்தாங்களா அந்த வாக்கரு அது சோல்டர் கண் வந்து ஒரு கம்பியில மாட்டிக்கிச்சு அதனால ட்ரிகர் ஆகி நம்ம பசங்க சுட ஆரம்பிக்கும் போது நம்ம மிஷோனு ஓடி கரெக்டா வண்டியோட கூட டிக்கிக்குள்ள பார்த்தா வண்டி பிரேக் பிடிக்காதனால உள்ள வரைக்கும் வந்துருது அப்படியே வண்டி ஸ்டாப் பண்ணது பார்த்தா அந்த இடத்துல நிறைய வாக்கர் நம்ம ரெகிங் மிஷினையும் சுத்து போட்டுருச்சு சரியா வெளியில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூடி டாப்ப திறந்து ரெண்டு பேரும் அங்க இருக்கிற அந்த ரைடுக்கு எல்லாம் கேட்டு போட்டுருப்பாங்களா அதுக்குள்ள குதிக்கிறாங்க இப்போ இந்த வாக்கர் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா வாக்கர்லாம் அந்த சின்ன கேட்ட கீழே தள்ளிவிட்டு வந்துருச்சுங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த கார்னிவல் குள்ள இப்ப நிறைய வாக்கர் வந்தனால நம்ம ரிக் வந்து பாதி பாதையை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக் ஒரு பக்கம் போறாரு மிஷின் இந்த பக்கம் போறாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ரைட்ல கேட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க அங்க வரும் வாக்கர் மட்டும் கொள்றாங்க

பாக்குறாங்க பார்த்தா அங்க இருக்க எல்லா பக்கம் நம்ம இருக்க கட்டி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம மிஷோ உடஞ்சே போயிட்டாங்க அவங்கள சுத்தம் முடியல சவுண்டே கேட்க மாட்டேங்க அவங்க காதுது அப்ப நம்ம மிஷோ நாங்க ஸ்குவாட கீழே போட்டாங்க உடனே சவுண்ட் வரும்ல அதனால அங்க இருக்க பாக்க எல்லாம் மிஷோனை கடிக்க வருது அப்ப நம்ம ரெக்க பார்த்தா ஒரு பெட்டிக்குள்ள குழந்தை வெளியில வராது அங்க இருக்க பாக்க எல்லாம் கொண்டுட்டு ரிக் வந்து மிஷோனோட ஸ்குவாட தூக்கி போறாரு நம்ம மிஷோ அப்படியே ஸ்டேலா கேட்ச் பிடிச்சிட்டு அந்த பாக்க எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் அந்த மொத்த வாக்கரி கொண்டுட்டு நம்ம மிஷோ ஓடி வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க நம்ம இருக்கு ஏன்னா நம்ம மிஷோ ரொம்ப பயந்து போயிட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வாக்கர் கிட்ட இருக்க கண்ணால எடுக்கிறாங்க அப்ப நம்ம ரிக் திரும்பி பாக்குறாங்க பார்த்தா

தெரிஞ்சல அந்த மாதிரி பண்ண கூடாது நீ தான் அந்த கூட்டத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோம் நான் உன்னை நம்புறேன் உன்னால முடியும் இப்போ நம்ம சண்டை போறது பழி வாங்கறதுக்கு மட்டும் இல்ல பியூச்சருக்காக ஜூடத்துக்காக மேகியோட குழந்தைக்காக ஆனா கண்டிப்பா நீ இதுக்கெல்லாம் ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற மட்டும் நம்ம இருக்கு சொல்றாரு நம்ம மிஷோ ரொம்ப பயப்படுறாங்க என்ன ஆக போதும் தெரியாம இப்ப நம்ம ரிக் வந்து அலை சென்ற போயிட்டு திரும்ப பசங்க கூட்டு வராது இந்த மாதிரி இல்ல மொத்தம் அறுபத்தி மூணு கண்ணு இருக்கு நம்ம ஜெய்டிஸ் நான் என்ன சொன்னேன் ரெண்டு மடம் கண்ணு வேணும் அப்படி சொன்னது நம்ம ரொசிடா செம்ம காண்டாயிட்டாங்க இந்த கண்ணால நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அது நம்ம ஜெய்டிஸ் கண்ணில் கைய வைக்காத இந்த மாதிரி நம்ம டீல் இன்னுமே இருக்கு இதோட ரெண்டு படம் கொண்டு வாங்க நாங்க சண்டை போடுறோம் அப்படி சொல்றாங்க நம்ம இருக்கு என்ன பண்ணணும் தெரியல அப்ப நம்ம இருக்கு சரி எங்க பத்து கண்ணு மட்டும் கொடுங்க நாங்க வெளியில போய் இன்னும் நிறைய கண்ணை கொண்டு வரோம் அப்படி சொல்றாரு உங்க ஆறு கண்ணு சொல்றாங்க நம்ம இருக்குன்னு பத்த விட மாட்டேங்காரு ஆனா ஜேடிஸ் பார்த்தா ஏழு எட்டுன்னு சொல்லி ஒன்பது வரைக்கும் வந்துடுறாங்க இப்ப நம்ம இருக்கு எனக்கு இருபது கண்ணு மட்டும் கொடு ஆனா நான் திரும்ப வந்த போனையை மட்டும் தர மாட்டேன் உனக்கு தேவை கண்ணு அவ்வளவுதானே அந்த கண்ணை நான் கொண்டு வரேன் அப்படி சொல்றாரு நம்ம ஜேடிஸ் ஓகே சொல்றா இப்ப பசங்க திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க நம்ம இருக்கு வந்து டெராட்டா ரொசிரா அவங்க சொல்லி கேட்கிறாரு ஏன்னா நம்ம ரொசிரா தான் இங்க இப்ப டவர்ல நிக்கணும் ஆனா ரொசிரா காணும் அப்புறம் மாட்டாரு தெரியாது

சிக்கன கொள்றதுக்கு ஆனா நம்ம ஷாஷா பத்தி நமக்கு தெரியும் அவங்க ஒரு ஸ்னைப்பர் யூசர் தான் அதனாலதான் நம்ம ரோசிடா ஷாஷா நம்பி ஸ்னைப்பர் கொடுத்திருக்காங்க அப்படியே இந்த எபிசோட முடியுது இப்ப அடுத்த எபிசோடு இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம கிங்டம் காட்டுறாங்க ஜாயினா வந்து கதவு திறக்கிறாங்க அப்புறம் இன்னொருத்த வந்து ஒரு மரப்பெட்டி வைக்கிறான் இன்னொருத்த வந்து ஒரு கீரணி பழம் சொல்லுவாங்களா அந்த பழத்தை தூக்கி வைக்கிறான் இன்னொருத்த வந்து அந்த டப்பா கீழே விழுந்துக்கணும் சொல்லி டைட்டா கட்டுறான் இப்ப நம்ம கிங் வந்து அந்த பழத்தை பார்த்து வருத்தப்படுறாரு அப்படியே கதவு மூடுறாங்க இத பக்கம் நம்ம கேரள பார்த்தா நைட் அவங்கள தூங்கவே முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க டக்குன்னு நினைச்சு தம்ம பார்த்து வைக்கிறாங்க இப்ப மறுநாள் காலையில கிங் கிங்டம் பார்த்தா நம்ம மார்கன் வந்து ஹென்றி இருக்காம்ல நம்ம பெஞ்சமோட தம்பி அவனுக்கும் அக்கிட்டோட எல்லா ஃபார்மையும் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காரு நம்ம பெஞ்சமின் மாதிரி பார்த்த பாக்குறாரு நம்ம மார்கன் இதை வந்து நம்ம பெஞ்சமின் பாக்குறான் இப்ப நம்ம கேரளா கட்டுறாங்க கேரளா அவங்க வீட்டோட வெளியில வராங்க ஒரு ரைஃபிளையும் கத்தி எடுத்துட்டு கிங்டம் பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க வந்து பார்த்தா ஒரு அஞ்சு பாக்கர் இருக்கு நம்ம கேரளா வந்து கிளவரா அங்க இருக்கிற போஸ்ட் எடுத்துட்டு வந்து மரத்துல ஏறி உட்காந்துக்கிறாங்க இப்ப அந்த பாக்கர் எல்லாம் கிட்ட வரும்போது நம்ம கேரளா அந்த போஸ்டோட இன்னொரு மனையை வச்சு அந்த பாக்கரை தலையில குத்தி சாக அடிக்கிறாங்க இப்ப இன்னொரு வாக்கர் வரும்போது நம்ம கேரளா இறங்கி அந்த பாக்கரை கொள்றாங்க அப்பா பார்த்தா கிங்டம்ல இருந்து கேட்ட திறந்துட்டானுங்க அங்க நம்ம பெஞ்சமின் இருக்கா ஷாக் ஆயிட்டானுங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கேரள வந்து உள்ள போறாங்க மாறு நங்க கேக்குறாங்க நம்ம பெஞ்சமின்ட்ட கிட்ட இப்ப நம்ம கேரள வந்து மாறு இந்த மாதிரி ரிக்கு பசங்க எதுக்கு கிங்டம் வந்தாங்க சரி கேக்குறாங்க ஏதாவது பிரச்சனையா நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா உண்மையை சொல்லி சரி கேக்குறாங்க அதுக்கு நம்ம மார்கன் சிம்பிளா இந்த மாதிரி டெர்ல் நீங்க வந்தாம்ல திரும்பி டெர்ல் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ இல்லைன்னா திரும்ப அலைச்சர் போய் கேளு அப்படின்னு சொல்றாரு நம்ம கேரள சம காண்ட ஆயிட்டாங்க வந்து கிளம்பிடுறாங்க நம்ம பெஞ்சமின் வந்து கேரள்கிட்ட இந்த மாதிரி நீங்க அஞ்சு பக்கம் கொண்டு வந்து பார்த்தேன் எனக்கு சொல்லி தரீங்களா இந்த மாதிரி ட்ரிக்கா யூஸ் பண்ணி கொள்றதுக்கு

அவங்க வந்து கிங் தந்த மாதிரி கார்டன்ல ஒரு இடத்துல இருக்கிற பயிருக்கு மட்டும் ஒரு நோய் வந்துருச்சு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அதை ஒரு வாரத்துக்குள்ள எடுக்கல அப்படின்னா இங்க இருக்க எல்லா பயிருக்கும் பரவிடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சிவா பார்த்து பயப்படுறாங்க அது ஒண்ணும் பண்ணாது இப்போ என்ன மட்டும் பண்ணு அப்படி கிங் கேக்கும்போது அதுக்கு நிப்பிள்ள அந்த மாதிரி அந்த செடியை எடுத்துட்டு எரிச்சிருவோம் கவலைப்படா திரும்ப அந்த இடத்துல செடி வளரும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம கிங் வந்து வருத்தப்படுறாரு பரவாயில்ல நீ சொன்ன மாதிரி பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அனுப்பிடுறாரு இப்ப கீழே பார்த்து அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் அந்த கீரணி அதை எடுத்துட்டு போறான் இப்ப திரும்ப கிங் போய் சேவியர்கிட்ட பொருள் எல்லாம் கொடுக்குறோம்ல அதனால நம்ம மார்கனு ரெடி ஆகிறார் அப்போ பெஞ்சமின் வரான் அக்கிட்ட புக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை கட்டுறான் இப்போ மார்கன்ட்ட ஒரு கிஃப்டை கொடுக்குறான் அவர் ஒரு பெயிண்டிங்கு ரொம்ப நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சவத்தில் மாற்றுறாரு வாங்க மூணு நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெஞ்சமின் முன்னாடி போகிறான் இப்போ வெளியில் பார்த்தா கிங்கும் பசங்களும் அந்த கீரணி பழம் சொன்னோம்ல அந்த கீரணி பழத்தை எடுத்து ரெடியாக வைக்கிறானுங்க இப்போ ரிச்சர்ட் வந்து மார்கன்ட்ட உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் கொலை பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு இப்போ அவங்க எல்லாரும் அந்த பார்க்கிங் லாட் போகிறாங்க சேவ் வரிசை பேர் இந்த பொருளை கொடுக்குறதுக்கு அப்போ பார்த்து அந்த ரோடை யாரோ பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஷாப்பிங் கார்ட் அந்த ட்ரே இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு இவங்களாம் முன்னாடி போயிட்டு நம்ம ரிச்சர் இருந்து பின்னாடி இருந்து யாரோ வந்துட போறாங்கன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி கவர் பண்ணிட்டு இருக்காரு கிட்ட போய் பார்க்கறாங்க பார்த்தா ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டிருக்கு அந்த இடத்துக்கு போய் பார்க்கறாங்க பார்த்தா அங்கே ஒரு குழி தோண்டி என்ன இங்கே புதைங்கன்னு சொல்லி இருக்கு அது எந்த இடம்னா நம்ம ரிச்சர்ட் வந்து ஒரு பேக்கை புதைச்சாரில்ல அந்த இடத்து பக்கத்தில் தான் இந்த குழியை தோண்டிருக்காங்க நம்ம கிங் வருத்தப்படுறாரு இந்த மாதிரி இந்த உலகம் யாரோ பைத்தியம் ஆக்கிடுச்சுன்னு இந்த பக்கம் பார்த்தா சேவை எப்பவுமே லேட்டாக வருவாங்க ஆனால் சேவை இங்கே டயத்துக்கு வந்துட்டாங்க நம்ம பசங்க லேட் இன்னைக்கு அது என்ன சொல்லி நம்ம அது என்ன சொல்லி நம்ம கிங்ட ட பயங்கரமா அந்த கேவின் திருவி திருவி கேரி ஏக்குறான் அப்புறம் ஜெரி வந்து கிங் டப்ல பேசாத அப்படி சொல்லும் நம்ம ஜே ஜெரியோட தலையில அடிக்கிறான் மாறனோட கம்ப வச்சு அப்ப நம்ம பெஞ்சமின் வந்து டே குட்டி மூஞ்சி உனக்கு அறிவு இல்லையா சொல்லி வைறான் அந்த ஜேவை போட்டு அந்த ஜே சமகாண்ட ஆயிட்டான் பெஞ்சமின் மேல இப்போ கேவின் வந்து இந்த மாதிரி தேவையான விஷயம் எல்லாம் பேசாதீங்க உங்களுக்கு இருக்கிற பொருளை கொடுங்க நாங்க போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வளர்க்கும் போல கொண்டு வந்த பொருளை செக் பண்ண போறேன் அங்க பார்த்தா ஷாக் ஆயிட்டான் உங்க எல்லா கண்ணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிங்கும் பசங்களும் அவங்க கண் எடுத்துட்டாங்க நம்ம கிங் வந்து எல்லாமே கரெக்டா தான் இருக்கு

பண்ணுறேன் அப்படி சொல்கிறாரு ஆனால் கேமின்னு கேட்க மாட்டேங்கான் எங்களுக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு நீங்களும் ஆல்ரெடி லேட்டு எனக்கு இப்பயே வேணும்னு சொல்லும்போது நம்ம கிங்க்கு என்ன பண்ணுன்னு தெரியவே இல்லை அதே மாதிரி இந்த பக்கம் ஜெய பார்த்தா ஆமாம் கண்டிப்பாக இப்போயே வேணும்னு சொல்லிட்டு நம்ம ரிச்சர்ட் தலையில் கண்ணை வைக்கிறான் அது நம்ம ரிச்சர்ட் ரெண்டு அடி முன்னாடி வந்து என்னைய கொள்ளு அப்படி சொல்கிறாரு எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தா ஜெய வந்து சைடு அங்கேயே சொல்கிறான் எல்லாருமே பயங்கரமாக கத்துறாங்க அப்போ நம்ம கேமின் வந்து பின்னாடி தெரியும் பார்க்கறான் பார்த்தா பெஞ்சமின் கீழே விழுந்து அழுதுட்டு இருக்கான் அவன் காலில் தான் நம்ம ஜெய சுட்டுட்டான் நம்ம கேமின் செமகாண்டாயிட்டான் அந்த ஜெய மேலே அந்த கம்பு வந்து அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு மரியாதையாக வண்டியில் போய் ஏறி உட்காரு ஒரு வார்த்தை பேசுனா கொண்டு சொல்லும் போது அவன் அங்க வந்து கிளம்புறான் இப்போ நம்ம கிங் வந்து பெஞ்சமின அங்க வீட்டு கூட்டு போறோம் சொல்லும்போது போது ஆனா கேவின் விட மாட்டிக்கான் இந்த மாதிரி திரும்பி ரூல்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான் நீங்க வந்து எங்களுக்கு பொருளை கொடுக்கணும் அப்படிதான் பொருள் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கண்ணை கொடுக்கணும் அப்படி நீங்க கொடுக்க ரெடி அல்ல அப்படின்னா நாங்க கிங்டம் காலி பண்ணுவோம் கண்டிப்பா புரிய நினைக்கிறேன் சொல்லும் சொல்லும்போது நம்ம கிங் பல்ல கடிச்சிட்டு புரியுது அப்படின்னு சொல்றாரு உடனே அங்க இருக்கிற மித்த சேவையெல்லாம் வந்து நம்ம பசங்க கொண்டு வந்த அந்த பழத்தை அடிச்சுட்டு போறானுங்க எனக்கு நாளைக்கு மிஸ் ஆன அந்த ஒரு பழம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றான் இப்போ பசங்க பெஞ்சமின் தூக்கி வண்டியில போட்டு அந்த கிளம்புறாங்க இப்ப கிங் பசங்களும் பெஞ்சமின நம்ம கேரளோட வீட்டுக்கு கொண்டு இருக்காரு ஏன்னா கிங்டமுக்கு வெளியில சேவியர் இருக்காங்க அவங்க கூட இப்படி டீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாது இப்ப பெஞ்சமின் உள்ள கொண்டு போனாங்க அப்படின்னா மக்கள் பயந்துருவாங்க சொல்லிட்டு கேரள வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பிளட் எடுத்து பாக்குறாங்க பார்த்தா பிளட் வந்துகிட்டே இருக்கு நம்ம ரிச்சர்ட் வந்து இதை ஷாக்கா பாத்துட்டு இருக்காரு அவர் தான் சாக்க வேண்டியது இப்போ பெஞ்சமின் உயிர் போராடி இருக்கான் இப்போ கட் பண்ண பெஞ்சமின் மூடி வச்சிருக்காங்க பார்த்தா அவன் தலையில ரத்தம் வந்த மாதிரி அந்த துணியில படிஞ்சிருக்கு நம்ம மார்கன் கத்தி க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரும் வருத்தப்பட்டு இப்போ நம்ம மார்கன் வெளியில வந்து ரோட்ல தானே நடந்து போயிட்டு இருக்காரு நம்ம நம்ம மாறணும் முந்தைய மாதிரி கத்து வரல அந்த மாதிரி இப்பயும் கத்த ஆரம்பிக்கிறாரு அவருக்கு பயங்கரமான பிளாஷ் வருது அவங்க ஒய்ஃப் பையன் அப்புறம் பெஞ்சமின்லாம் எல்லாம் மாறி மாறி வந்துட்டு போறாங்க அவரும் சுத்தமா முடியல டக்குன்னு அவரோட கை அறுத்துட்டு இறந்து போயிடலாம் சொல்லி ரெடி ஆகிறாரு ஆனா அவரால் அவரே கொல்ல முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு ரோட்ல பயங்கரம் கத்திட்டு இருக்கும்போது போது அங்க ஒரு பெட்டி இருக்கு அந்த பெட்டியை உதைக்கிறாரு பார்த்தா மிஷன் ஒரு கீரணி போல தான் இருக்கு நம்ம மாறுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு இது வந்து ரிசர்ச் பண்ண வேலை தான் ரிசர்ச் தான் வந்து நீங்க முன்னாடி போங்க நான் கவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்திருப்பான் அப்போ அங்க இருக்கிற ஒரு கீரணி பழத்தை எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு பழம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா சேவியர் சண்டை போடுவானுங்க நம்ம கிங் கூட அப்ப அந்த சண்டையில இறந்து போயிட்டோம் கண்டிப்பா கிங் வந்து நமக்காக சேவியர் எடுத்து சண்டை சொல்லி நம்ம 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 ரிச்சர்ட் பார்த்தா ரிச்சர்ட்டுக்கு இறந்து போயிட்டான் மார்கன் அந்த டப்பாவை ரிச்சர்ட் முன்னாடி தூக்கி போறாரு அப்ப நம்ம ரிச்சர்ட் இந்த மாதிரி அந்த கேமின்னு சொன்னால கண்டிப்பா நம்ம பொருள் கொடுக்கல அப்படின்னா தான் மொதல் கொள்வானு அத நான் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தேன் ஆனா என்னால இன்னைக்கு பெஞ்சமின் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ரிச்சர்ட் அழுகிறான் நம்ம மார்கன் சமகாரில் இருக்காரு ரிச்சர்ட் மேலே இப்ப கூட நமக்கு எந்த பிரச்சனை இல்ல நம்ம திரும்பியும் ஹில் டாப் கூடையும் அலெக்சாண்டர் கூடையும் சேர்ந்து நீகன் கூட சண்டை போடலாம் நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் பழிக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்றாரு நம்ம ரிச்சர்ட் அன்னைக்கு நைட்டு நம்ம மார்கனை பார்த்தா ஏதோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல பாத்துருப்போம் அந்த ஒரே ஒரு கீர்ணி பழத்தை மாதிரி எடுத்து வைக்கிறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க எல்லாரும் திரும்ப கேவின் போய் அந்த பொருளை கொடுக்க நிக்கிறாங்க இப்ப அவங்க டயத்துக்கு வந்துட்டாங்க அதுவும் முன்னாடி வந்துட்டாங்க கேவின் வந்ததும் பெஞ்சமீனை பத்தி விசாரிக்கிறான் அதுக்கு யாருமே பதில் சொல்லல நம்ம கேவின் வருத்தப்படுறான் பெஞ்சமின் நினைச்சு ஏன்னா ஜெயனால இப்போ திரும்ப ஜெய பக்கம் திரும்பி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான் அந்த கேவின் இங்க இருந்து கிளம்பி என்ற ஒரு வார்த்தை பேசுறேன் அப்படின்னா இதில் கொன்றுமே சொல்லிட்டு நம்ம ஜேவ கேவின் நடந்தே போ சொல்றான் அவன் நடந்து போயிட்டு இருக்கான் அப்போ ரிச்சர்ட் வந்து பழத்தை எடுத்துட்டு போறான் கேவின் கொடுக்கறான் இந்த மாதிரி எனக்கு புரிஞ்சு ரிச்சர் நம்ம மார்கனு ரிச்சர்டை போட்டு பயங்கரம் அடிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம கிங்கோட பசங்களுக்கும் சரி இந்த பக்கம் பார்த்தா சேவ் இருக்கும் சரி மிரண்டானுங்க நம்ம மார்கனு ரிச்சர்ட்டை விடவே இல்லை கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிக்கிறாரு எல்லாருக்குமே என்ன பண்ண தெரியாம பார்த்துட்டு இருக்காங்க நம்ம மார்கனோட கண்ணில் திரும்பி அதே கொலை வரி வந்துருச்சு ரிச்சர்ட்டை போட்டு கழுத்தை நெரிச்சு ஒடிச்சு விட்டுறாரு நம்ம ரிச்சர்ட் அங்கே இறந்து போயிட்டாரு இப்ப மார்கன் வந்து எல்லார்ட்டையும் இந்த மாதிரி இதெல்லாம் ரிசர்ச் பண்ண வேலை தான் அந்த பழத்தை ஒழிச்சு வச்சது அப்புறம் அவனே சாகல நினைச்சான் அதுவும் சேவியர் கையால் அப்பதான் கிங்கும் பசங்களும் ட்ரிகர் ஆவாங்க சேவியர் கூட சண்டை போட நினைப்பாங்க சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தான் ஆனா அதுல பெஞ்சமின் பழி ஆயிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம மார்கன் பயங்கரமா அழுகுறாரு இந்த ஒரு விஷயத்தை கேட்டு நம்ம கிங்கும் சாக்காராரு அது மட்டும் இல்லாம சேவியர் சாக்காரானுங்க குறிப்பா அந்த கேவின் இந்த மாதிரி கேவின் கிட்ட புரிஞ்சிருச்சு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல நம்மளோட இந்த ட்ரைடு தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அவனுங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க இப்ப மாரன் அழுக ஆரம்பிச்சது நம்ம கிங்கும் பசங்க கிளம்பிட்டாங்க நம்ம மாரன் ரிச்சர்டோட மூளையை கொண்டுட்டு ஒரு ஒரு குழி பார்த்தோம்ல இங்க புதைங்க சொல்லிட்டு அந்த குழியுமே நம்ம ரிச்சர்ட் தான் தோண்டிருப்பாரு அப்ப தோண்டி அந்த பேக் வருது அந்த பேக்கோட சேர்ந்து ரிச்சர்டையும் புதைக்கிறாரு நம்ம மார்கன் இப்ப நம்ம மார்கன் பார்த்தா ரோட்ல சும்மா போற வாக்கெல்லாம் கொல்ல ஆரம்பிக்கிறாரு அவரோட கோவத்துக்கு தீனி போடுறாரு இப்போ மார்கன் வந்து கேரளோட வீட்டுக்கு வராரு இந்த மாதிரி ரிச்சர்டை கொண்டதை பத்தி சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த நீகன் வந்து நம்ம கிளென் ஆபரகம் அப்புறம் ஒலிவியா ஸ்பென்சர் நாலு பேரையும் கொண்டான் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம தான் சேவியர் கூட சண்டை போறதுக்கு கிங்டம் வந்திருந்தா கிங்ட கேட்டான கிங் முடியாது சொல்லிட்டு நம்ம மார்கன் அங்க வந்து கிளம்ப பாக்குறாரு அப்ப போ கேரள இங்க ஏறு அப்படி சொல்றாங்க இப்போ நம்ம கேரள வந்து கிங்டம் போறாங்க அங்க பார்த்தா நம்ம கிங் வந்து ஹென்றி கூட இருக்காரு நம்ம கேரள வந்து கிங் இந்த மாதிரி நம்ம ஆகணும் நம்ம சண்டைக்கு போறோம் அப்படி சொல்றாங்க நம்ம கிங் ஒத்துக்கிறாரு ஆனா இப்ப கிடையாது அப்படி சொல்றாரு இப்போ கேரள அவங்க கூட ஜாயின் பண்ணி அந்த செடியில நட்ட ஆரம்பிக்கிறாங்க கிங்டம்ல நம்ம கிங்குக்கு வந்து கேரள மார்க்கணும் ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட் மாதிரி ஏன்னா வந்த கொஞ்ச நாள்ல ரெண்டு பேரும் நிறையவே பண்ணிட்டாங்க குறிப்பா நம்ம மார்கன் கேரள மாதிரி நம்ம கிங் பயங்கர கேரள தான் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொண்டு வந்திருப்பாரு ஏன்னா அவரு உண்மையா நேசித்த மக்களை கைவிட மாட்டாரு அவங்களுக்காக

இப்படி ஒரு மூணு நாலு குரூப்பு நம்ம நீங்க போட சுத்திட்டு இருக்கு இதை நம்ம நீங்க அப்படியே பேஸ் பண்ண போறாரு இது கிடையாது பிரச்சனை வரப்போதா இது எல்லாத்தையும் அடுத்த எப்படி பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேட் மக்களையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க கூட இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ